வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 2 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 மே 29 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. நேற்று மாலை அறிக்கையில் அறிவித்தபடியே கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியில் வானவில்லுடன் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. பிறகு கேரளாவின் ஒட்டுமொத்த, இன்னும் சொல்லப்போனால் துல்லியமாக தெற்கு கேரளா மற்றும் மத்திய கேரளா, தெற்கு முக்கால் பகுதி கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது. காலை அறிக்கையிலே நாம் தொடங்கிவிட்டது. இதை அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இன்று அறிவிக்கும் என்று அறிவித்திருந்தோம். அதுபோல இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அறிவித்துவிட்டது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், அதாவது தேனிக்கு தெற்கே மழை தொடங்கிவிட்டது. தென்மேற்கு பருவமழை தென் மாவட்டங்களில், தேனி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலும் மழை தொடங்கிவிட்டது. தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என்ற பெயரில்தான் இனிமேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளாவிலும் படிப்படியாக முன்னேறி வடக்கு கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், வால்பாறை போன்ற பகுதிகளிலும் மழை தொடங்கும். தற்பொழுது மதியம் நிலவரப்படி, நேற்று மழை பொழிவு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தல்லாகுளம் 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, மதுரை தெற்கு தலா 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு மற்றும் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் 4 சென்டிமீட்டர். இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம், மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை இதெல்லாம் தலா 3 சென்டிமீட்டர். இன்னும் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டரில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. தற்பொழுது மழை பொழிவை பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை, கன்னியாகுமரி மேற்கு பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது, மழையோ மழை என்று. அதேபோல் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தின், அதாவது திருநெல்வேலி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாதிக்கு மேற்கு நல்ல மழை பொழிகிறது, மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழையாக. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே இடிமழை காணப்படுகிறது. தேனி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இடிமழை காணப்படுகிறது. வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையாக கோயம்புத்தூர் மேற்கு, அதாவது கீரணத்தம், கருமத்தம்பட்டு இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்கியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா ஆத்தூர், சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு வடக்கே மழை தொடங்கியிருக்கிறது. மேலும் ஆங்காங்கே மழை தொடங்க இருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில், பழனி சுற்று வட்டார பகுதிகளில், மடத்துக்குளத்திற்கு கிழக்கே பழனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, சத்திரப்பட்டி பகுதியில் மழை தொடங்க இருக்கிறது, தொடங்கி இருக்கலாம் இப்பொழுது கூட. மாலையில் இன்றைக்கு மழை பொழிவு கூடுதல் பரப்பில் மெல்ல அதிகரித்திருந்தாலும் இன்றைய விட நாளை விட மறுதினம் தான் தென்மேற்கு பருவமழையும் சரி, தமிழகத்தில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையும் அதிகரிக்கும். இன்றைக்கு மாலை 100% உறுதியாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் என்பதை பார்ப்போம். ஏற்கனவே மதுரை மாவட்டத்திலையும், தேனி மாவட்டத்திலையும், திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும், பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலையும், விருதுநகர் மாவட்ட ஒரு சில இடங்கள்லையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மேற்கு பகுதிகளிலையும், தூத்துக்குடி மாவட்ட ஒரு சில இடங்கள்லையும், ஆத்தூர் பகுதிகளிலையும், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிடங்களில் மழை தொடங்கியிருக்கிறது. காற்று பகுதிக்கும் இன்று மழை உண்டு. இன்றைக்கு 100% உறுதியாக எந்த இடத்துல மழை பொழிவு என்று பார்ப்போம். இன்றைய மழை பொழிவு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி, மதுரை மாநகர் பகுதி, மதுரைக்கு வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மற்றும் சிறுமலை மற்றும் வலசை பகுதி, அதிலிருந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் வரைக்கும், அதாவது எங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும், அரியலூர் பெரம்பலூர் திருச்சி, திண்டுக்கல் மதுரை, விருதுநகர், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் உள்பகுதி, அதாவது சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, இது இன்றைக்கு உறுதி. அதேபோல் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டங்களுக்கு உறுதி. மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழை இருக்கும். காற்று பகுதியாம் காமநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரி மலை உள்ளிட்ட, அதாவது நிகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி மற்றும் தாசநாயக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. பரவலான மழை இருக்காது, ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாக இருக்கும். அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள்லேயும் ஓரிடங்களில் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி, கரூர் மற்றும் நாமக்கல், சேலம், ஈரோடு மாவட்டத்தின் பிற பகுதிகள், இங்கேயும் ஒரு இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது, ஒரு சில இடங்களில். நாளையிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை பரவலாகும்.
கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கிறது, வெப்பசலனத்துடன் கூடிய இடிமழை. ஆனால் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும், அதாவது திருவாரூர் மாவட்ட பகுதியும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்கும் கொஞ்சம் மழை எட்டுவது கடினம். மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மழை வரும், தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கு வரும், மதுக்கூருக்கு கிடைக்கே சற்று சந்தேகம், வடுவூருக்கு கிடைக்கே சற்று சந்தேகம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருக்கிறது, அந்த நாளை துல்லியமாக அறிவிக்க முடியவில்லை. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இனிமேல் படிப்படியாக சீராக அதிகரித்து கொண்டே இருக்கும், ஒரே வழியாக கொட்டி தீர்க்காது. ஐந்தாம் தேதி வரை சீரான மழையாக இருக்கும், ஜூன் 5 வரை. ஜூன் 5 பிறகு தீவிரமடைந்து, 8 பிறகு மேலும் தீவிரமடைந்து, ஜூன் இறுதி வரை உள்ள இறுதி 3 வாரம் மற்றும் ஜூலை மாதத்தில் உள்ள ஒட்டுமொத்த 4 வாரமும் நல்ல மழை காத்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை. தமிழக அணை பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, சீரான மழை, தொடர்ச்சியான மழை, எல்லா நாட்களும் மழை என்று வரக்கூடிய நாட்களில் அமையும். கண்டிப்பாக இம்மாத இறுதி நாளிலிருந்து ஜூன் மாதம் முதல் வாரத்துக்கு பின் இரண்டாவதிலிருந்து மேலும் அதிகரித்து காணப்படும். டெல்டா மாவட்டத்தோட இந்த தெற்கு பகுதி மற்றும் வேதாரண்யம், தலைங்காயிறு, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, இந்த பகுதி குறிப்பாக சொல்லப்போனால் கோட்டூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி, இந்த பகுதிக்கு மட்டும் சற்று காற்று பகுதியாக இருக்கும், மன்னார்குடி கூட, அதுக்கு மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியாது. பிற மாவட்ட பகுதிகளுக்கு எல்லாமே ஆங்காங்கே, அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோர பகுதி, தூத்துக்குடி கடல் ஓர பகுதி உள்ளே இருக்கும், இப்போ உள்ளே கூட ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கு. இப்படி மழைப்பொழிவு இருக்கும். தொடர்ச்சியாக வானிலை அறிக்கையில் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நாளை அறிக்கையில் விரிவான அறிக்கை, நீண்டகால அறிக்கை, மிகவும் சிறப்பான ஒரு அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.